ஓகே காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சாம்சங்லேருந்து ஒரு நியூ மொபைல் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க, அதுவும் ஃப்ளிப் மாடலில். தென் அந்த ஃபோனோட ஒரு லைவ் ஹேண்ட்ஸன் வீடியோ வந்து நேற்று ஆன்லைனில் லீக் ஆகிருக்கு. ஜஸ்ட் நம்ம அந்த வீடியோவை பற்றி அண்ட் அந்த ஃபோனில் என்னெல்லாம் இருக்குங்கிற பற்றி பார்க்கலாம். அண்ட் லாஸ்ட் டைம் கேலக்ஸி S10 S10+ E1 என்ன பண்ணாங்கன்னா, சாம்சங் கேலக்ஸி ஃபோல்டு ஒரு நியூ ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் வேல்யூ ஃபஸ்ட் டைமாக ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன்னு. தென் அதை தொடர்ந்து இப்போது இந்த S20 அண்ட் S20 Ultra E1 என்ன பண்ண போகிறாங்கன்னா, சாம்சங் கேலக்ஸி ஃப்ளிப்புங்கிற ஒரு ஃபோன். கேலக்ஸி A7 ஃப்ளிப் வீடியோ பார்க்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு மனசில் வந்து ஃபோன் எதுன்னு கேட்டிங்களா, மோட்டோ ரேசர். ஏன்னா ஃபஸ்ட் அவங்க தான் ஃப்ளிப் ஃபோன் லான்ச் பண்ணாங்க. பட் மோட்டோ ரேசரை கம்பேர் பண்ணும்போது கேலக்ஸி A7 ஃப்ளிப் மச் பெட்டராகவே கொடுத்துருக்காங்கங்களா. ரீசன் கேட்டிங்கன்னா, ஃபோன் ஃப்ளிப் பண்ண ஃபோனை ஓப்பன் பண்ணாலே ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்க்ரீன் தான் சாம்சங் கேலக்ஸியில் இருக்குது. இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஃபுல் ஸ்க்ரீன் தான். பட் பஞ்ச் ஹோல் வந்து ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா கொடுத்துருக்காங்க. பட் மோட்டோ ரேசரை பார்க்கும்போது அப்படி இல்லை. அண்ட் கிட்டத்தட்ட மேக்ஸிமம் ஸ்க்ரீன் தான் கொடுத்துருக்காங்க, பட் நாட்ச் டாப்பில் ஸ்பீக்கர் இருக்குது. அது மட்டும் இல்லை, படத்தில் பார்த்தீங்கன்னா சென் சைஸு கொஞ்சம் ஃபோனை ஃப்ளிப் ஓப்பன் பண்ணுறதுக்காண்டி ஒரு சின்ன ப்ரெஷர் பட்டன் மாதிரி வச்சுருக்காங்க. தென் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது சாம்சங் கேலக்ஸி ஃப்ளிப் மச் பெட்டராகவே இருக்குது. கொஞ்சம் லுக்கிங்லேயும் கொஞ்சம் அட்ராக்டிவாகவே கேலக்ஸி ஃப்ளிப் இருக்குங்களா. பட் இது வந்து பிங்க் கலர் அண்ட் லேடிஸ் கலருங்கிறாங்க, பட் பார்க்க நல்லாவே இருக்குது. லீக்கிங் வச்சு இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கலனா, சில வெப்சைட்டில் வந்து Snapdragon 855+ வரப்போகுதுங்க. அண்ட் சில வெப்சைட்டை பார்க்கும்போது Snapdragon 865 வரப்போகுதுங்க. மேபி இந்த ஃபோன் முதல்ல பண்ண ஆரம்பிச்சிட்டா 855+ தான் வர ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஃபோனோட டிஸ்பிளே பார்த்தோம்னா 6.7 இன்ச்ங்கிறது கன்ஃபார்ம் ஆகிட்டு, பட் அவங்க யூஸ் பண்ணுற டிஸ்பிளே OLED-ஆ பிளாஸ்டிக்காக அல்லது AMOLED-ஆங்கிறது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. பட் டிஸ்பிளே 6.7 இன்ச் தான் இருக்க போகுது. இந்த ஃபோன் ரன் ஆகுது வந்து Android 10 based on 1 UI 2.0 வந்து ரன் ஆக போகுது. பேஸ் வந்து 8GB RAM 256GB ஸ்டோரேஜ் வந்து வரப்போகுது. அது மட்டும் இல்லை, UFS 3.0 வந்து ஸ்டோரேஜ் இருக்கணும் சொல்லியிருக்காங்க. ஃபோனோட பேக்கில் வந்து 12 கேமரா இருக்குது. அண்ட் ரெண்டுமே 12 MP தான் இருக்க போகுது. அண்ட் ஒன்று வந்து நார்மல் கேமரா, அதில் ஒன்று வந்து அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா. ஃபோனோட ஃப்ரண்ட் சைடு பார்த்தோம்னா சிங்கிள் பஞ்ச் ஹோல் கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்சைட் 10 MP இருக்க போது ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா. அது மட்டும் இல்லை, ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவால் 4K வீடியோ, அதாவது 4K 30 FPS ஃப்ரண்ட் ஃபேஸிங் வீடியோ ரெக்கார்டிங் எடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நார்மல் சாம்சங் ஃபோனை போலவே இந்த ஃபோனில் வந்து AR எமோஜிஸ் எல்லாமே சப்போர்ட் ஆகும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஃபோனோட பேட்டரி பார்க்கலாம், 3300 mAh பேட்டரி இருக்குங்கிறாங்க. அண்ட் 50 W தான் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் இருக்குங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே லீக்கிங் ரூமர்ஸ் தான். பட் கன்ஃபார்ம் ஆகுது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபோனில் டிஸ்பிளே 6.7 இன்ச் கன்ஃபார்ம் ஆகிட்டு, அண்ட் அது மட்டும் இல்லை, ஸ்டார்டிங் வந்து 8GB RAM 256GB ஸ்டோரேஜ். அது மட்டும் இல்லை, இந்த ஃபோன் வந்து பஞ்ச் ஹோல் தான் இருக்க போகிறது உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். இந்த ஃபோன் ரன் ஆகுது Android 10 வித் UIங்கிறதும் கன்ஃபார்ம் ஆகிட்டு. தென் மோர் கன்ஃபார்மும் இருக்குது, இந்த ஃபோனோட ப்ராசர் தான் மேபி இந்த ஃபோன் முதல்ல பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட கேலக்ஸி Note 10 எப்படி வந்ததோ அதே போலவே இதுவும் 855+ தான் வர வாய்ப்பு இருக்குது. ஓவரால் இந்த ஃபோனோட ப்ரைஸ் பார்க்கலாம், கிட்டத்தட்ட எக்ஸ்பெக்டடாக 110,000 இருக்குங்கிறாங்க. மோட்டோ ரேசர் $1,500 யூஸ் இருக்கிறாங்க. ரெண்டுமே சேம் ஃப்ளிப் ஃபோன் தான். ஸோ கிட்டத்தட்ட பார்க்கலாம், 110,000 தான் கேலக்ஸி A7 ஃப்ளிப்பும் இந்த லான்ச் பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்படி 110,000 விற்றாங்கன்னா கண்டிப்பாக ஒரு டஃப் கொடுக்குங்களாம் மோட்டோ ரேசருக்கு. எனிவேஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்கள்கிட்ட ஒரு 100,000 கையில் தந்து இந்த ரெண்டு ஃபோனில் எது வாங்குன்னு கேட்டால் மோட்டோ ரேசர் வாங்குங்களா இல்லைனா கேலக்ஸி ஃப்ளிப் வாங்குங்களா, உங்கள்கிட்ட ஒப்பீனியன் என்னங்க மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணணும் தோணுன்னா பண்ணுங்கள்.